அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஸோ மண்டைக்காடு கலவரம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியில வருது. மேம்போக்க எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து இது ஒரு மதக்கலவரம்ங்க, இந்துக்கள் கிறிஸ்டியன்கள் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மாவட்டம். ஏறத்தாழ கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் சம எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்க. மீனவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க. இந்த கன்னியாகுமரி என்பது எப்பயுமே இந்துத்துவ ஆட்களுக்கு, குறிப்பா பக்கத்தில் இருக்கிற கேரளத்தில் இருந்து தீவிரமா செயல்படக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு உறுத்தலான ஒரு மாவட்டம். அது மாதிரி ஒரு சம்பவம் 1980 நவம்பர் மாதம் மானத்தட்டு விலை என்ற இடத்துல ரெண்டு இளைஞர்களுக்கு இடையில தனிப்பட்ட முறையில் நடைபெற்ற சிறு சண்டை. அவங்களுக்கும் மதத்துக்காக அவங்க சண்டை போடல. அதை தொடர்ந்து ஒரு சிலுவை, நம்ம ஒளிரும் சிலுவை ஒன்றை அமைத்து திங்கள் நகர் மையப்பகுதியில் அவர் வச்சிருக்கிறார். அந்த ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு அந்த சிலுவை அங்கிருந்து அகற்றுறாங்க. அகற்றிட்டு அங்க கொண்டு வந்து ஒரு பிள்ளையார் வைக்கிறாங்க. நாகர்கோயில ஒரு பெரிய மாநாடு போடுறாங்க. இந்த மாநாட்டுக்கு பேரு இந்துக்கள் எழுச்சி மாநாடு. யாரை ஏத்து போறாங்க இந்துக்கள் எழுச்சி மாநாடு? கிறிஸ்தவ மக்களை ஏத்து போறாங்க. ஏதோ கிறிஸ்தவ இளைஞர்கள் இந்து பெண்களை கேலி செய்தார்கள் என்று ஒரு வதந்தி தான் போறாங்க. இந்த கலவரத்தின் போது காணாமல் போனவர்களா சொல்லப்படுகிற 11 பேர் பற்றி இதுவரை கணக்கே இல்லை. அவங்க என்னானாங்க, கடத்தி செல்லப்பட்டாங்களா, கொல்லப்பட்டாங்களா, எதுவுமே தெரியாது. இந்த மண்டைக்காடு வழியாகத்தான் கன்னியாகுமரியுடைய மண்டைக்குள் ஆர்எஸ்எஸ்னால பாஜகனால அங்க ஒண்ணு பெருசா ஒண்ணு வெற்றி பெற முடியல. தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டால் அவங்க ஒரு அமைப்பா இருக்கிறதுக்கு இந்த கலவரத்தை ஒரு மூல காரணமா பயன்படுத்தி கொண்டார். எனவே ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு தோற்றுவித்த கலவரம் சில தற்செயல் நிகழ்ச்சிகளை அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திரு தான்லிங்க நாடார் அவர்கள் தான் வந்து காங்கிரஸ் இருந்தவர், காமராஜரோடு இருந்தவர். அவர் தான் இந்த விஷயத்துல கொஞ்சம் நிறைய முன்னெடுப்புகளை பண்ணாருன்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு நன்கு அறியப்பட்ட இயக்கமாக, அரசியலில் செல்வாக்கு பெற்ற ஒரு இயக்கமாக அப்படி மாறுறது மலர்வதற்கு மண்டைக்காடு தான் காரணமாக. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமாக திகழும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்பிற்குரிய தோழர் தியாகு அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் தியாகு சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சமீபத்தில் நம்ம வந்து அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்பவே தமிழ்நாட்டினுடைய பல அரசியல் காலங்களை, பல விதமான சமூக விழுமியங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வர ஒரு நபர். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டால் மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள்ல, இப்படி இந்தியா முழுக்க பல மத கலவரங்கள், சாதிய கலவரங்கள் இருந்துச்சோ, தமிழ்நாட்டில் ஒரு மறக்க முடியாத ஒரு கரைபடிந்த ஒரு நாளாக, கரைபடிந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனா அது மண்டைக்காடு கலவரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மண்டைக்காடு கலவரம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியில வருது. மேம்போக்க எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் வந்து இது ஒரு மதக்கலவரம்ங்க, இந்துக்கள் கிறிஸ்டியன்கள் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மண்டைக்காடு கலவரத்தினுடைய ஆதி புள்ளி அப்படின்னு சொல்லணும்னா நீங்க எதை சொல்லுவீங்க? உங்களுடைய பார்வை என்ன சார்? கன்னியாகுமரி மாவட்டம் பல வகையிலும் தமிழ்நாட்டில் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மாவட்டம். ஏறத்தாழ கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் சம எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்க. பல்வேறு சாதிகள் இருந்தாலும் அந்த சாதிகள்லயும் ரெண்டு மதத்தவரும் இருப்பாங்க. குறிப்பா கிறிஸ்தவ நாடார்கள், இந்து நாடார்கள், ரெண்டு பிரிவும் இருக்கிறாங்க. மீனவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க. ஏனென்றால் கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்த இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமைச் சீடர்களில் ஒருவரான சாந்தோம்னு அழைக்கப்படுகிற செயின்ட் தாமஸ், புனித தாமஸ் தோமையர், அவர் இங்க கேரள கடற்கரையில் அரபிக்கடலோரத்தில் வந்து இறங்கி அதுக்கு பிறகுதான் அவர் சென்னைக்கு வந்து, சென்னைக்கு அருகில் கொல்லப்பட்டதெல்லாம் வரலாறு. அந்த அவர் வந்து இறங்கிய பகுதியில் ஒரு பகுதி தான் இந்த மண்டைக்காடு இருக்கிற அந்த கன்னியாகுமரி பகுதி, அரபிக்கடல் ஓரத்தில் இருக்கிற பகுதி. நாகர்கோயிலையும் கடந்து கேரளத்துக்கு இடையில வரக்கூடிய கடற்கரை பகுதி. இவ்வளவு காலத்திலும்
கிறிஸ்தவ மதம் தோன்றிய காலத்திலிருந்து வந்திருந்த போதிலும், பிறகு நிறைய கிறிஸ்தவ மத போதகர்கள், குருமார்கள், அவங்கெல்லாம் பிற்காலத்தில் நிறைய வந்தாங்க. கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் வந்தாங்க, பிரித்தானிய ஆட்சி காலத்தில் வந்தாங்க. இந்த பகுதியில் அவர்கள் தமிழ் தொண்டு செஞ்சாங்க, கல்வி தொண்டு செஞ்சாங்க, எல்லாம் இருந்துச்சு. இந்த சமூகத்தில் அந்த கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய சாதி கொடுமைகள் அங்கேயும் உண்டு. இந்த சாதி கொடுமைகள் பொறுக்க முடியாமல் நடைபெற்ற போராட்டங்கள், ஏராளமான போராட்டங்கள். ஆனால் ஒருபோதும் இந்த சாதி கொடுமைகளுக்கு எதிரான போராட்டங்களுக்கு மதச்சாயம் வந்ததே கிடையாது. தோல்சிலை போராட்டமோ வேறு விதமான போராட்டங்கள் அந்த பகுதியில் நாடார் சமூகத்தினர் எடுத்தார்கள்னா, அந்த நாடார்களில் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க, இந்துக்களும் இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடும் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1980 வரைக்கும் மத மோதல் என்று எதுவுமே நடந்ததில்லை. சாதிகளுக்கிடையில சிறு சிறு சண்டைகள் நடந்ததுண்டு, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான நிறைய போராட்டங்கள் நடந்ததுண்டு. இன்னும் சொல்ல போனால், திருவிதாங்கூரின் ஒரு பகுதியாக இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தபோது, அந்த குமரி மண் என்பது கேரளத்தைப் போலவே தீண்டாமையினுடைய நிலைக்களமாக இருந்துச்சு. குறிப்பா தீண்டாமை, அணுகாமை, காணாமை, எல்லா கொடுமைகளும் நிறைந்த ஒரு பகுதியா இருந்துச்சு. முளைவரி விதிக்கப்பட்ட ஒரு பகுதியா இருந்துச்சு. அதனாலதான் வந்து கன்னியாகுமரியை திருவிதாங்கூரிலிருந்து விடுவித்து தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்ற போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய மார்ஷல் நேசமணி அந்த திருவிதாங்கூர் தமிழ் காங்கிரஸ் என்ற அமைப்பினுடைய கொடியையே எப்படி அமைச்சார்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் இல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பகுதி அல்ல, திருவிதாங்கூருக்கென்று அமைக்கப்பட்ட தமிழர்களை கொண்ட ஒரு அமைப்பு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலம் வரைக்கும் பேசு மணி இருந்தார், நல்லா அவருடைய பழகியிருக்கிறேன், இன்னும் பல தலைவர்களோட பழகியிருக்கிறேன். நேசமணி அவர் வந்து 67-68 வாக்கிலேயே அவர் மறைந்துட்டார். அப்ப நேசமணி தலைமையிலான அந்த கட்சி தங்களுக்கு தேர்ந்தெடுத்த கொடி என்பது ஒரு பச்சை கொடி. இந்த பச்சை கொடியின் நடுவில் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொற்கூடத்தை இடம்பெற செய்தாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த ஒடுக்குண்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்கள் உலோக குடம் பயன்படுத்தக்கூடாது. அது வந்து திருவிதாங்கூர்ல இருந்த ஒரு சாதி கட்டுப்பாடு. அவர்கள் மண்கூடத்தை தான் பயன்படுத்தலாம். அதற்கு ஒரு அறைகுவலாக, அதற்கு ஒரு எதிர்ப்பு காட்டுகிற விதமாக தான் கொடியிலேயே ஒரு பொற்கூடத்தை இடம்பெற செய்தார் நேசமணி. குமரி விடுதலை போராட்டம் என்பது மலையாள ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான தமிழர்களின் போராட்டமாக மட்டுமல்ல, சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுவிடுவதற்கான சமூக நீதி போராட்டமாகவும் அந்த போராட்டம் அமைந்தது. ஆக அந்த மக்கள் வந்து 80 வரையிலும் எந்த மதக்கலவரும் அங்கு நடந்ததில்லை. தேர்தல் சுயலாபங்களுக்காக மக்களை மதத்தால் பிரித்தாளுகிற சில சூழ்ச்சிகள் நடந்துச்சு. இல்ல, மக்கள் வந்து நிறைய இன்டென்சிட்டி இருந்தாங்களா? இந்துக்கள் தனியா இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்களான்னு கேக்குறேன். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சம எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்க. பார்க்க போனா கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கூட கூட இருக்கலாம், கூடுதலா கூட இருக்கலாம். சரியமா கணக்கு மக்கள் தொகை கணக்கு எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அந்த கிறிஸ்தவத்துக்கு போனவங்க யாருன்னா, இந்த சாதி கொடுமைகளை எதிர்க்கிற ஒரு முறை அவங்களுக்கு, இதுல இருந்து விடுபடுவதற்கான ஒரு வழிமுறை. அங்க போய் ஜாதி இருக்குன்றது வேற செய்தி, ஆனா முதல்ல அவங்களுக்கு வந்து அதை ஈர்த்தது என்பது அதுதான். ஆனா அதே நேரத்தில் அவர்கள் இந்த வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது. அவங்க வந்து ஒன்றுபட்டு ஒற்றுமையா தான் இருந்தாங்க. இப்ப நேசமணியினுடைய இடத்துல காமராசர் போட்டிக்கிட்டார். நீங்க மத கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, நேசமணி வந்து கிறிஸ்தவ நாடார், காமராசர் இந்து நாடார். அதையெல்லாம் வச்சு கூட அந்த இடைத்தேர்தலில் ஓட்டு கேட்கிற முயற்சிகள், பாதிரியார்களை போய் பார்ப்பது போன்றது, இந்த மாதிரி முயற்சிகள் நடந்துச்சு. ஆனா எதுவுமே அங்க வந்து மதக்கலவரமா மாறல. சில தனிப்பட்ட மோதல்கள் நடந்தா உடனே தீர்த்துருவாங்க. ஆனால் இந்த கன்னியாகுமரி என்பது எப்பயுமே இந்துத்துவ ஆட்களுக்கு, குறிப்பா பக்கத்தில் இருக்கிற கேரளத்தில் இருந்து தீவிரமா செயல்படக்கூடிய RSSக்கு ஒரு உறுத்தலான ஒரு மாவட்டம் அது. இவை கன்னியாகுமரியுடைய அமைதியை கெடுக்கணுங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப குறியா இருந்தாங்க, வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெறும் அவங்களுக்கு பெரிய மக்கள் ஆதரவுலாம் அப்ப இல்லை, சிறு சிறு அமைப்புகளா மட்டும்தான் இருந்தாங்க, சிறு சிறு குழுக்களா இருந்தாங்க. என்ன எடுபடலை கன்னியாகுமரியில், அது எடுபடலை. அந்த மதக்கலவரத்தின் மூலமாக உள்ளே நுழைவது,
இதான் அவங்களுடைய அமைப்பை உருவாக்குகிற வழிமுறை. அப்படிதான் வேற ஒன்றும் அமைதியா பரப்புரை பரப்புரை செய்து அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அப்படிதான் இந்த பகுதியை காத்திருந்தாங்க. இதுல ஏற்ற மாதிரி ஒரு சம்பவம் 1980 நவம்பர் மாதம் மானத்தட்டு விலை என்ற இடத்துல ரெண்டு இளைஞர்களுக்கு இடையில தனிப்பட்ட முறையில் நடைபெற்ற சிறு சண்டை. அவங்களுக்கும் மதத்துக்காக அவங்க சண்டை போடலை, வேறு மதத்தவர்கள் என்றாலும் மதத்துக்காக சண்டை போடல, சொந்த சண்டை தான். சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஒரு சிலுவை காணாமல் போகுது. இதுதான் ஆரம்பமானது அந்த இதுல. சிலுவை காணாமல் போகுதுன்னு சண்டை போட்டு இளைஞர்கள் அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு பின்னால ஒரு சூழ்ச்சி இருந்திருக்கிறது. இதை எப்படி ஒரு கலவரமாக மாற்றுவது, இந்த தீப்பொறியை வைத்துக் கொண்டு எப்படி தீ மூட்டுவது என்று திட்டமிட்ட சக்திகள் அங்கு செயல்பட்டதனுடைய விளைவு அந்த சிலுவை காணாம போனச்சு. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் என்பது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோயில் அது. ஆமா ஆமா. அதே போல குருசடை என்று இன்னொரு கோயில் இருக்குது, கிறிஸ்துவ கோயில் இருக்குது. ஆனா நமக்கு எப்படி நம்ம வேளாங்கண்ணில நாகர் கோயில பாக்குற மாதிரி இதெல்லாம் மதமெல்லாம் மக்கள் பாக்குறது இல்லை. எந்த சாமியா இருந்தாலும் போய் கூப்பிட்டுக்குவாங்க, எல்லாரும் ஒன்று கொடுத்து கொண்டாடுவாங்க, அவங்க விழாவை இவங்க கொண்டாடுவாங்க. வேளாங்கண்ணிக்கு போறவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்களா என்ன, பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தான் வேளாங்கண்ணிக்கு போவாங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா. அது போலதான் அங்க இருந்துச்சு. ஆனா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி பெருக்க வச்சு இன்னொன்று மீனவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களா இருப்பது அது ஒரு RSS-க்கு பெரிய உறுத்தலம். எனவே இவர்கள் வலுவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத உடைத்து ஒரு இந்துத்துவ அரசியலை நடத்துவதற்காகத்தான் திட்டமிட்டு மண்டைக்காடு கலவரம் தோற்றுவிக்கப்பட்டது. அது 1982 பிப்ரவரி மாதம் இந்த உலக ஜப வாரம்னு கொண்டாடுறாங்க. ஒரு வார காலத்துக்கு அது நடக்குது. அப்ப நாகர்கோயிலுக்கு இவர்கள் ஊர்வலமா போறாங்க. அந்த ஊர்வலத்திற்கென்று ஒரு கிறிஸ்தவ வணிகர் வந்து ஒரு சிலுவை, நம்ம ஒளிரும் சிலுவை ஒன்றை அமைத்து திங்கள் நகர் மையப்பகுதியில் அவர் வச்சிருக்கிறார். அந்த ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு அந்த சிலுவை அங்கிருந்து அகற்றுறாங்க. அகற்றிட்டு அங்க கொண்டு வந்து ஒரு பிள்ளையார வைக்கிறாங்க. அந்த இடத்துல வேற இடத்துல வைக்கல, தனியா வைக்கல, அதை அகற்றிட்டு அங்க கொண்டு வந்து பிள்ளையார வைக்கிறாங்க. இப்ப இயல்பாவே உங்களுக்கு ஒரு மத உணர்ச்சி தூண்டப்படுது, ஒருவருக்கு ஒருவர் மோதலாக மாறுகிறது. மனிதனுக்கு மதம் பிடிக்கிறது, எந்த மதமா இருந்தாலும் மதம் பிடிச்சாச்சுன்னா மனுஷனா இருக்க மாட்டான்ல. அப்ப அதனாலதான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா விநாயகர் சதுர்த்தி, சிவராத்திரி ஒவ்வொன்றையுமே இதற்கு அடுத்தடுத்து பயன்படுத்துறாங்க. அதுதான் அது கலவரமா மாறு. அப்ப இந்துக்களை தூண்டி கடையடைப்பு நடத்துறது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது, இதெல்லாம் அரசு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பல்வேறு அமைப்புகள் பேர்ல செய்யறாங்க. இந்துங்கிற பேரை மட்டும் வைத்துக் கொண்டு அவங்க இருந்துதான் முன்னின்று செய்யறாங்க. அவங்களுக்கு அதை ஒட்டி விவேகானந்தர் பாறை குறித்த சர்ச்சைகள் வருது. அது புனித சவேரியர் வந்து அங்கு தியானம் செய்தார்னு ஒரு கருத்தை கலப்பி வர்றாங்க. ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் தூண்டியாச்சுன்னா அப்புறம் அதுக்கு ஒரு கணக்கு வழக்கே இல்லையே. அது அதை எதிர்த்து பம்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு மத மோதலாக தீவிரப்படுத்தி ஒரு சண்டையா மாத்துறாங்க. 82 பிப்ரவரி 13-14 தேதிகள்ல நாகர்கோயில ஒரு பெரிய மாநாடு போடுறாங்க. இந்த மாநாட்டுக்கு பேர் இந்துக்கள் எழுச்சி மாநாடு. யாரை ஏத்து போடுறாங்க இந்துக்கள் எழுச்சி மாநாடு? கிறிஸ்தவ மக்களை ஏத்து போடுறாங்க. வேற ஒண்ணு அவங்க இந்துக்கள் எழுச்சின்னா அரசாங்கத்தை எதிர்த்தோ அல்ல இந்துக்களுடைய எழுச்சியை உண்ட பண்ணி என்ன சாதிக்க போறாங்க, அதுக்காகலாம் இல்லை. அப்ப 82 மண்டைக்காடு பகவதி அம்மன்ல மாசி கொடை விழா நடக்குது. முதல் நாள் ஏதோ கிறிஸ்தவ இளைஞர்கள் இந்து பெண்களை கேலி செய்தார்கள் என்று ஒரு வதந்தி தான் பரவ. உண்மையிலேயே பண்ணியிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம். இது இளைஞர்கள் என்ன, அவன் மதம் பார்த்தா நான் பண்றான், எந்த பொண்ணா இருந்தாலும் அவன் கேலி பண்ண போறான், அந்த பெண் சீடல் நடக்குது, அது வதந்தியா பரவுது. அப்ப இந்த வழிபாட்டுக்கு ஒளிபெருக்கி கட்டுவது தொடர்பாக ஒரு சர்ச்சை இருந்து March 1 மண்டைக்காடு ஆலயத்துக்கு முன்னால மக்கள் கூடுறாங்க. அதுலதான் அங்க கலவரம் வெடித்து அதில் 46 முறை துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. 6 இறந்துட்டாங்க. அடுத்த சில நாட்களுக்குள் இந்த இது பரவிடுது பல ஊர்களுக்கு. கள்ளுக்கூடம், ராசாக்கமங்கலம், பிள்ளைத்தோப்பு, நாகர்கோயில் பல இடங்களுக்கு பரவுது. 2 கழித்து மீண்டும் துப்பாக்கி சூடு நடந்து மேலும் 2 கொல்லப்படுறாங்க. கோவளத்தில் ஒருவர் கொல்லப்படுறாங்க. இன்னைய வரைக்கும் இந்த கலவரத்தின் போது காணாமல் போனவர்களா சொல்லப்படுகிற 11 பற்றி இதுவரை கணக்கே இல்லை. அவங்க என்னானாங்க, கடத்தி செல்லப்பட்டாங்களா, கொல்லப்பட்டாங்களா, எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அதுதான் மண்டைக்காடு கலவரத்தினுடைய பின்னணி. இந்த மண்டைக்காடு வழியாகத்தான்
கன்னியாகுமரியுடைய மண்டைக்குள் ஆர்எஸ்எஸ் நுழைந்தது. இல்ல, இந்த கன்னியாகுமரி இந்த மண்டைக்காடு வலுவான அமைப்பு அங்க வச்சிட்டு இருக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தது மண்டைக்காடு தான். ஐயா ஒரு நிமிஷம், இந்த கலவரத்தை வந்து அன்றைய நேரத்துல முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் எப்படி அணுகினார், எம்ஜிஆருக்கு இதை பற்ற எந்த தகவலும் போய் சேரலையா, அவரோட கட்டுப்படுத்த முடியலையா? எம்ஜிஆர் தான் முதலமைச்சரா இருந்தாரு. இப்ப நான் சிறையில இருந்தேன், இது 82, நான் 85 வரைக்கும் சிறையில இருந்தவன். செய்திகளை தான் தொடர்ந்து நம்ம கவனிச்சுட்டு வரோம், அதுதான். மற்றபடி நேரடியாக நமக்கு செய்திகள் கிடையாது, நம்ம அந்த நேரடியாக அந்த இயக்கங்களோடு பழகல. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்தார், அவர் உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடக்கும்போது வேணுகோபால் ஆணையம் என்று ஒரு விசாரணை குழு போட்டார், நீதி விசாரணை குழு போட்டார். ஆமா, அதுதான் அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு நடவடிக்கை. கலவரத்தை கடுமையா ஒடுக்குனாங்கன்னா சொல்றதுக்கு இல்லை, என்ன துப்பாக்கி சூடுகள் நடந்தது எல்லாமே குறிய யார் தூண்டினார்கள் என்று ஒரு கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை என்பதற்கு பதிலாக கூட்டங்களை அது போலீஸ் பத்தி கேட்க வேண்டுமா என்ன, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ட்ரிகர் ஹாப்பி போலீஸ் தானே, சுட்டு தள்ளதானே பார்ப்பாங்க. அப்படிதான் இந்த பின்னணி நடந்துச்சு. எம்ஜிஆர் ஒரு பக்கம் சேர்ந்தார் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு உறுதியாக கையாண்டார் என்று சொல்வதற்கும் இல்லை. இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு, ஏன் இது கன்னியாகுமரியில இது ஆர்எஸ்எஸ் தொடங்குறாங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான மாவட்டம். கலைஞரே சொல்லுவார், நெல்லைக்கு அப்பால் இந்த திமுக இல்லை பார், அந்த மாதிரி அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே திராவிட இயக்கம் வலுப்பெறாத ஒரு மாவட்டம். அப்போ மட்டும் இல்லை, இப்போ கூட பார்த்தீங்கன்னா தேர்தலில் அனைத்து இந்திய கட்சிகளுக்கு ஒரு களம் அமைத்து கொடுக்குற மாவட்டம் அதுதான். ஒரே ஒரு பாஜக உறுப்பினர் முந்தி வெற்றி பெற்றதும் அந்த மாவட்டத்தில் இருந்தான். இப்போ இந்த தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே காங்கிரஸ் பாஜக தான் போட்டி போட்டுக்குவாங்க, திமுக ஓரளவுக்கு தான் இருப்பார். இன்னைக்கு அந்த தேர்தலில் கூட 68 இடைத்தேர்தலில் கூட சுதந்திரா கட்சி வேட்பாளரை நிறுத்தி தான் திமுக ஆதரவு கொடுத்துச்சு, மேத்தியாசை நிறுத்தி தான் ஆதரவு கொடுத்தார். கலைஞரே போயிருந்தாலும் வேலை செய்தார் அந்த மாவட்டத்தில். தொடர்ந்து அதான் நிலைமை, 71 தமிழ்நாடு பூராவிலும் காங்கிரஸ் தோற்கும் போது கூட அந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெறும், அந்த மாதிரி ஒரு பின்னணி எனக்கு இருக்கு. இரண்டாவது பின்னணி, அது கேரளாவை ஒட்டி இருக்கிற பகுதி, அது குறிப்பாக மண்டைக்காடு வந்து கேரளாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால் கேரள அரசியலுடைய நிழல் நிறைய அங்கே படியும். இப்போ இந்த திராவிட இயக்கங்கள் வலுவாக இல்லாத காரணத்தினால இந்த மத நல்லிணக்கம் என்ற கருத்துக்கள் பெருசாக போகல. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு உண்டு, ஆனால் இதையெல்லாம் குறிப்பு தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான செல்வாக்கு இல்லை. காமராஜர் போட்டியிட்ட அந்த தேர்தலையே மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் எம்எம்எல்ஏன்னு ஒருத்தர் போட்டியிட்டு ஒரு 20,000 வாக்குகள் பெற்றார். அப்படிதான், ஒரு பெரிய செல்வாக்கு அவர்களுக்கு இல்லை. அதனால இயல்பா இந்த இவர் மார்ஷல் நேசமணி காங்கிரஸை அடியோடு ஒதுக்கி தள்ளிவிட்டு தான் தனியா திருவிதாங்கூர் தமிழ் காங்கிரஸ் ஆரம்பிச்சு கன்னியாகுமரியை தமிழ்நாட்டோடு இணைப்பதற்கு போராட்டார். ஆனால் போராட்டம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் அதே காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டார். ஏன்னா அவருடைய போராட்டம் என்பது ஒரு தமிழ் தேசியத்தினுடைய போராட்டம் அது, மனோன்மணி சுந்தரன் பிள்ளை போன்றவர்கள் ஆதரவு கொடுத்த போராட்டம் அது. ஆமா, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தினமலர் ஏடே வந்து அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காகத்தான் தொடங்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் அது. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, இணைச்சாச்சு, தமிழ்நாட்டோட இணைச்சாச்சுன்னதுக்கு பிறகு அதே திருவிதாங்கூர் தமிழ் காங்கிரஸா தொடங்கலை, அவர் ஒரு தமிழ் தேசிய அமைப்பை தொடங்கலை, அவங்க காங்கிரஸ்ல போய் ஐக்கியமாயிட்டாங்க. அப்ப இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இயல்பான தன்மை இருக்கு பாருங்க, எல்லாரையும் சமரசமா போட்டு போடுவது, ஜாதி அரசியலை பாதுகாப்பது, இதெல்லாம் அந்த அந்த மாவட்டத்துக்கு வந்துருச்சு. அதனால ஆர்எஸ்எஸ்க்கு அது சுலபமான ஒரு வாய்ப்பை உருவாக்கிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனா அதுக்கு பிறகு அந்த மக்கள் மத்தியில வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பாக உருவானாலும் மக்கள் மத்தியில இந்த இப்ப கூடங்குளம் போராட்டம் நடந்துச்சு. கூடங்குளம் போராட்டம் அதை ஒட்டி பக்கத்துல வருது, நெல்லை மாவட்டத்தில் வந்தா கூட ராதாபுரம் பக்கத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து கூடங்குளம் மற்ற அந்த இடங்கள்லாம் எல்லாரும் கலந்துதான் போராட்டேன். அதுல ஒன்றும் இந்து முஸ்லீம் எல்லாம் யாரையும் பிரிக்க முடியல, அந்த முயற்சி எல்லாம் அங்கே வந்து தோத்து போச்சு. இன்னைக்கும் அந்த நிலை தான் அந்த மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா இன்னும் சரியா வழி நடத்தப்பட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ் சரியோடு தன்மைப்படுத்தப்படும். இப்போ தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஆர்எஸ்எஸ்னால பாஜகனால அங்கே ஒன்றும் பெருசா ஒன்றும் வெற்றி பெற முடியலை. தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டால் அவங்க ஒரு அமைப்பா இருக்கிறதுக்கு இந்த கலவரத்தை ஒரு மூல காரணமா பயன்படுத்தி கொண்டாரு. எனவே ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு தோற்றுவித்த கலவரம், சில தற்செயல் நிகழ்ச்சிகளை அதற்கு அவங்க பயன்படுத்தி கொண்டாரு, அவ்வளவுதான்.
இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த மக்கள் மத்தியிலேயோ அல்லது குமரி மாவட்டத்திலேயோ, குறிப்பா மண்டைக்காடு போன்ற பகுதிகளிலேயோ, கோயில்கள் தேவாலயங்கள் போன்ற விஷயங்களுக்கு மத்தியில் ஏதாச்சும் முரண்பாடுகள் உருவாச்சா, அல்லது மக்கள் அதை கடந்து வந்துட்டாங்களா? அந்த மக்கள் கடந்து வந்துட்டாங்கிறதுதான் என்னுடைய புரிதல். இந்த மக்கள் வந்து அதில் நீடிச்சு இல்லை. அவர்கள் இப்ப வந்து அவர்கள் வேறு விதமான கட்சி சார்ந்த அரசியல்கள், மற்றபடி இப்ப நம்ம கூடங்குளம் போராட்டம் போல, இந்த கேரளாவுக்கு அங்கிருந்து கல் எடுத்துட்டு போறதுக்கு எதிரான போராட்டம் போல, இப்படி பொது நிகழ்வுகள்ல எல்லாரும் ஒண்ணு கலந்துட்டாங்க. இப்ப அவங்க வந்து அந்த மத சிந்தனையோடு இல்லை, மத நம்பிக்கை இருக்கும் அவங்கவுங்களுக்கு தனித்தனியா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அவங்களை தூண்டுனுச்சுன்னா தூண்ட முடியாது, அதற்கு வழியாகக்கூடிய அளவுல அவங்க இல்லை. மண்டைக்காடு என்பதை அவங்க கடந்து வந்துட்டாங்க, அது அப்ப நடந்துச்சு, அவ்வளவுதான். மீண்டும் ஒரு மண்டைக்காடு நிகழ்வதற்கு அந்த மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். மண்டைக்காட்டினுடைய படிப்பினைகளை அவர்கள் உள்வாங்கி இருக்கிறாங்க நான் நம்புறேன். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திரு தான்லிங்க நாடார் அவர்கள் தான் வந்து காங்கிரஸ் இருந்தவர், காமராஜரோடு இருந்தவர், அவர் தான் இந்த விஷயத்துல கொஞ்சம் நிறைய முன்னெடுப்புகளை பண்ணாருன்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப வீரியமா இருந்தாங்க, ஆர்எஸ்எஸ் வெளிப்படையா இருந்தாங்களா, விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி, இது போன்ற அமைப்புகள் இருந்தாங்க? நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் ஆர்எஸ்எஸ் என்பது வெளியில் தெரியாத ஒரு அமைப்பா தான் இருந்துச்சு, உள்ளூர் அளவில் இருந்திருக்கலாம். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் வந்து பிரபலம் ஆகுது. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுடைய மதச்சார்பற்ற கொள்கை என்பது எல்லா மதங்களையும் சமாதானப்படுத்தி வச்சுக்கிறது தான். எம் மதமும் சம்மதம் தான், எந்த மதத்தையும் அரசியல கலக்காத என்பது அவங்க நிலைப்பாடு அல்ல. அதனால இந்த பிற்காலத்தில் வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் மற்றவங்க எல்லாமே எங்கிருந்து வர்றாங்கன்னா, இந்த காங்கிரஸ் குள்ளேருந்தான் வருவாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை உங்களுக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து அப்படி ஒரு கண்டிப்பான ஒரு மதச்சார்பின்மையை வலியுறுத்துகிற சாதி கடந்த ஒரு கட்சியெல்லாம் இல்லை. அது ஒரு சாதிகளின் கூட்டணி மாதிரி தான் இயக்குவாங்க. அது தேர்தல் அரசியல். ஜனநாயகம் என்பது சாதி நாயகம் தானே. சாதி நாயகத்தை விட்டு வெளிவந்த ஒரு குடியாட்சியம் இல்லையில, சாதியை மறுக்கிற ஜனநாயகம் இல்லையில. அதனால அது தேர்தல் அரசியல் என்பதே அந்த நிலைக்கு தான். அவங்கள மட்டும் இல்லை, திராவிட இயக்கத்திலேயே அப்படிதான் தள்ளி விட்டுருக்கு. ஜாதி பார்க்காம வேட்பாளர் நிறுத்துறாங்களா இங்கேயாவது திமுகவில்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஜாதி பாக்குறாங்க, மதம் பாக்குறாங்க, பணம் பாக்குறாங்க. பணநாயகம் சாதி நாயகத்தை தவிர்த்து விட்டு அவங்களால வந்து ஜனநாயகமாக இயங்க முடியாது. அதனால இயல்பா என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நேரங்கள்ல வரும்போது காங்கிரஸ்ல வேறு காரணங்களுக்காக அவங்களுக்கு அதிருப்தி இருந்தா கூட இதை பயன்படுத்தி போடுறாங்க. அதனால இவங்க எல்லாம் முன்னாள் காங்கிரஸா இருப்பாங்க, அல்லது முன்னாள் வேறு கட்சிகளா தான் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பாஜகவா இருந்தாலும், நீங்க இப்ப பாக்குறோம்ல, உங்களுக்கு இதுல பாக்குறோம்ல, மேற்கு வங்கத்துல பாக்குறோம்ல, காங்கிரஸ்ல இருந்து மார்க்சிஸ்ட்ல இருந்து போறாங்களே பாஜகவுக்கு, எப்படி போறாங்க? அவங்க அரசியலுக்கு வேற ஒரு கால் கால் ஊன்றுகிற இடமா அதை பாக்குறாங்கல்ல, பெருசா வேறுபாடு. இப்ப ரொம்ப குறிப்பா நீங்க சொல்றீங்க, இந்த இடத்துக்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பேசு பொருளா மாறினாங்கன்னு சொல்றீங்க. அந்த நேரத்துல ஈடுபட்ட ஆர்எஸ்எஸ் காரர்களோ அல்லது பாஜகவினரோ இப்போது பேசு பொருளா இருக்கிறாங்களா? உதாரணத்துக்கு எம் ஆர் காந்தி இப்ப எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவரெல்லாம் கூட குறிப்பிட்டு சொல்றாங்க. அது போல குறிப்பிட்ட தெரியாது எனக்கு, எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. தமிழ்நாடு பூராவிலையும் ஆர்எஸ்எஸ் கேடல்ஸ் ஆக்டிவா தான் இருந்தாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு மேஸ் கிடையாது, கூட்டம் கிடையாது, தவிர கேடல்ஸ் இருந்தாங்க. சிறையில 76 பிப்ரவரி தொடங்கி நெருக்கடி நிலை காலத்தில் என்னோடையே ஒரு ஆர்எஸ்எஸ் முன்னேற ஊழியர் இருந்தார். நான் வந்து ஏற்கனவே ஒரு கட்டுரை கூட அவரை பத்தி எழுதியிருக்கிறேன். அந்த சென்னை சிறையில் திமுக கைதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல், ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு பாருங்க, அவர் தாக்கப்பட்டது, சிட்டிபாபு உயிரிழந்தது, இந்த சம்பவங்கள் வரும்போது இதை எதிர்த்து ஒரு நாள் சிறையில் இருக்கிற மிசா கைதிகள் பட்டினி போராட்டம் நடத்த வேண்டும் என்று அவரும் சேர்ந்து முன்மொழிந்தார். நாங்கள் எல்லாருமே சொன்னோம். அது மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் கேடல்ஸ் இருந்திருக்கிறாங்க, விரல் விட்டு சில பேர் அப்படி சிறைக்கே வந்திருக்கிறாங்க. நான் சொல்ற இந்த ஆர்எஸ்எஸ் ஊழியர் என்பவர் திமுக ஆட்சியிலேயே மிசால கைது செய்யப்பட்டார். அப்புறம் திமுக ஆட்சி நீங்கின பிறகு நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க, அப்படி கொஞ்சம் பேர் அப்படி கைது பண்ணாங்க. அதனால ஆர்எஸ்எஸ்ஸே இல்லை புதுசா அப்பதான் வந்துச்சுன்னு நான் சொல்லலை. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு நன்கு அறியப்பட்ட இயக்கமாக, அரசியலில் செல்வாக்கு பெற்ற ஒரு இயக்கமாக அப்படி மாறினது. மலர்வதற்கு மண்டைக்காடு தான் காரணமா இருந்துச்சு. இந்து வெறி அமைப்புகளுக்கு, இந்து வெறி சிந்தனை உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு குவி மையமாக, ஒரு ஈர்ப்பு மையமாக ஆர்எஸ்எஸ் மாறியது என்பது மண்டைக்காட்டுக்கு பிறகு. இந்த கலவரத்தை பத்தி நம்ம படிக்கும் போதும் சரி, பேசும் போதும் சரி, ரொம்ப குறிப்பா சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது மீனவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய வலைகளை வந்து அழிச்சாங்க, அவங்க குடிநீர்ல டீசல் கலந்தாங்கன்னா சொல்றாங்க. இது போன்ற விஷயங்கள் நடந்துச்சு.
குடிநீர்ல டீசல் கலந்ததாக ஒரு செய்தி வந்துச்சு. நடக்கக்கூடும், ஏன்னா உங்களுக்கு மதவெறி கலவரத்தை மூட்டணும், இந்த மக்கள் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் மீது இருக்கிற கோபம் ஆத்திரம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சேர்த்து அப்ப வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா மீனவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறாங்க, இந்த மதவெறி பிரச்சாரத்துக்கு அவங்க பலியாக மாட்டேங்கிறாங்க. அவங்க இந்துவா இருந்தா கூட மீனவரா தான் இருப்பாங்களே தவிர இவங்களோட சேர மாட்டாங்கல்ல. அப்ப இந்த மீனவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவது வழக்கமான அந்த போட்டிகள் இருக்கும் இல்லையா, வணிகர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய போட்டி எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க, எந்த வாய்ப்பு போனாலும் பயன்படுத்துறாங்க. அப்ப கடல்ல மீன் பிடிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு வலை அறுக்கிறது, காணாமல் அடிக்கிறது, கொண்டு போய் மறைக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சாங்க. மண்டைக்காட்டை ஒட்டி எல்லாமே நடந்துச்சு. அதுல இருந்து தமிழகமும் சரி மற்ற விஷயமும் சரி மீண்டு வருவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? அது வந்து ஒரு மறக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி போனதா இல்ல ஒரு கரையான நிகழ்வாக தான் இருக்குது இப்ப இருக்கு தமிழ்நாட்டுக்கு? இல்ல, அதாவது அது ஒரு மனதில் படிந்த ஒரு காயம், அது வந்து ஆறாத ஒரு வடுதான். ஆனால் அதனுடைய பாதிப்புகள் என்று தொடர்ந்தெல்லாம் நீடிக்கல, அந்த பகைமை நீடிக்கல. ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள அதெல்லாம் சரியா போச்சு. ஏன்னா 84-85 எல்லாம் வரும்போதெல்லாம் யாரும் அதை சொல்லி எல்லாம் அரசியல் பேசிக்கொண்டோ அதை சொல்லி சண்டை போட்டுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் நினைச்சது போல அது ஒன்றும் மக்களை ஈர்க்க பயன்படலை. அவங்க அமைப்புக்கு ஆட்களை கொஞ்சம் பேரை கொண்டு சேர்த்துச்சு. சாதி அரசியலையும், ஏன்னா எப்பயுமே சாதி அரசியலும் சமயம் சார்ந்த அரசியலும் ஒன்றுக்கு ஒன்று துணை, ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் மாறி. ஏன்னா இந்துத்துவம் என்பது, இந்திய தேசியம் என்பது எப்படி சாரத்தில் இந்துத்துவமாக இருக்கிறதோ அதுபோல இந்துத்துவம் என்பது சாரத்தில் சாதி அரசியல் தான். எனவே ஒரு சாதியினரை ஈர்ப்பதற்கு, அந்த சாதிக்குள்ள இருக்கிற ஒரு மதத்தினரை ஈர்ப்பதற்கு அதை கருவியா பயன்படுத்தி பார்த்தாங்க. பெரிய அளவில் அதுல அவங்க வெற்றி பெற முடியலை. தமிழ்நாட்டில் முடியாதுதான், உங்களுக்கு கன்னியாகுமரிங்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு நடந்துச்சு, வேறு பகுதியில இந்த அளவுக்கு கூட நடக்க முடியாது. அதுவும் இப்ப வந்து அதை விட்டு மீண்டு வந்துட்டாங்க, அப்பயே உடனடியாக ரொம்ப குறுகிய காலத்திற்குள் அதை விட்டு மீண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மூல காரணமாக இந்துத்துவவாதிகள் ஆர்எஸ்எஸ் காரங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பக்கம் வந்து கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலேயோ அல்லது அந்த அமைப்பினரோ அவங்களுடைய எதிர்வினை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அல்லது அவங்க வந்து எதிர்வினை ஆற்றவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு வினைக்கு எதிர்வினை என்று வருகிற போது அதில் எப்படி தீவிரமா இருக்காங்களோ இதுலேயும் சில பேர் தீவிரமா வரத்தான செய்வாங்க. நடந்துச்சு, பாதிரியார்களோ அல்லது குருமார்களோ அவங்க தீவிரமா எதிர்வினை ஆற்றக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செஞ்சிச்சு. பேசுறதுதான் அதெல்லாம், அதுக்கு மேல அவங்க ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனா மொத்தத்தில் அவர்கள் யாரிடமும் சமயவெறி அரசியல் என்பது பெருசா எடுபடுது. ஏன்னா அவங்க அதுக்காக தனியா இப்ப பேர்ல இருக்கு கட்சியெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப இந்து பேர்ல கட்சி வைக்கிற மாதிரி கிறிஸ்தவ பேர்ல கட்சி வச்சுக்கிறாங்க, கத்தோலிக்கர்னு பேர்ல வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் மக்கள் செல்வாக்கு பெற்ற அமைப்புகளா ஒரு நாள் வளர முடியும். பெரும்பாலும் அவங்க எல்லாம் வந்து இந்திய தேசிய அல்லது கட்சிகள் கொஞ்சம் பேர், அதுக்கு பிறகு திராவிட இயக்கத்துக்கு கூட நிறைய வந்தாங்கன்னு வச்சுக்கோம். மற்ற பகுதிகளோட ஒப்பிடும் அளவுக்கு இல்லைன்னா கூட இப்ப கூட நாகர்கோவில் மற்ற பகுதிகளில் திமுக செல்வாக்கோட இருக்கிறாங்க தானே. இந்த கல்குளம் கலவரம் நடந்த பகுதியெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கேரளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, மலையாள ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக கடுமையா போராடி துப்பாக்கி சூடுகள்லாம் நடந்த பகுதி, அந்த மாதிரி பகுதிகளில் கூட இது நடந்துச்சுங்கிறதா வருத்தத்துக்குரியது. ஆனால் அதுலேருந்து மீண்டாச்சு. நிச்சயமா, இது போல மீண்டும் ஒரு விஷயம் இது இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை, அப்படி நடக்கக்கூடாது, இது போன்ற மத ரீதியான பிளவுகள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் மக்களை வந்து செழுமைப்படுத்த வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அவங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது நடந்ததற்கு ஒரு பக்கம் மத வெறியை மூட்டுவதற்கு, ஒரு இந்துத்துவ அமைப்பை உருவாக்குவதற்கு துடித்து ஆர்எஸ்எஸ் ஒரு காரணமா இருக்கு. அதுக்கு சுலமா மற்ற பேர் ஏன் பலியாகிறாங்கன்னா, ஒரு சமூக நீதி அரசியல் என்பது வேறுன்றாத ஒரு காரணத்தினாலதான் சுலமா அவங்க பலியாகிறாங்க. அதுக்கான அமைப்புகள் இயக்கங்கள் இல்லை. கன்னியாகுமரி தமிழ்நாட்டோடு இணைந்த அந்த போராட்டம் என்பது, திருவிதாங்கூரிலிருந்து விடுபடுவதற்கான போராட்டம் என்பது, அது ஒரு தமிழ் தேசிய போராட்டம் தானே. அது எந்த மாதிரியான தமிழ் தேசியம்? அது ஒடுக்குண்ட மக்களை திரட்டி ஒடுக்குமுறை தீண்டாமைக்கு எதிராக அணிதிரட்டப்பட்ட தமிழ் மக்கள் தானே உங்களுக்கு. அது அங்க தொடராமல் போயிடுச்சு, அவ்வளவுதான். அது தொடர்ந்து இருந்தால் அது தமிழ் தேசியத்துக்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்திருக்கும். அது மற்ற பகுதிகளிலும் அதை பரவுவதற்கு உதவியா இருந்தது. இன்னைக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, திருத்தணியில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா,
அந்த தமிழகத்தோடு இணைப்பதற்காக போராடிய சக்திகள் இன்னமும் செல்வாக்கா இருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, 71 தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் ராஜாஜி தலைமையில் இருந்த காங்கிரஸ் சுதந்திர கூட்டணி தோல்வி அடைந்து ஒரு 15 இடத்துல மட்டும் ஜெயிக்கும் போது அதுல ஒரு இடம் வெற்றி பெற்ற இடம் திருத்தணி, தளபதி விநாயகம். ஏன், அவர் திருத்தணி மீட்பு போராட்டத்துல தலைமை தாங்கினார். நான் இப்பயும் திருத்தணிக்கு நாங்க ஒரு நடைப்பயணம் போயிருந்தோம் தாய்த்தந்து கல்வி பணிக்காக. இது தமிழ் தமிழ் மீட்பு தமிழர் மீட்பு நெடுநிலை பயணம்னு 2010 போனோம். திருத்தணியில மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டு எல்லை மீட்பு போராட்டம் நடந்த ஒரு ஊர் இது, இந்த ஊர்ல உங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்கும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அப்படிதான் கிடைச்சிச்சு. இப்போதும் அந்த அடையாளங்கள் அந்த நினைவுகளோடு அந்த மக்களும் அந்த ஊழியர்களும் இருக்கிறாங்க. அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி, அது போன்ற ஒரு நிலை கன்னியாகுமரியில் இருந்திருக்கும். ஒரு சக்தியா, அரசியல் சக்தியா வளராம போயிடுச்சு. இப்ப வந்து நாடு இருக்கக்கூடிய நிலைமை, தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைமை, நம்முடைய மொழி இனம் இருக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது மீண்டும் மக்களை ஒரு மாற்றத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியல் தான். ஆனா அதை அந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு வலுவான சக்திகள் இன்னும் இல்லை, எதிர்காலத்தில் வரலாம். நிச்சயமா, இந்த மண்டைக்காடு குறித்து வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்க மக்கள் மத்தியில பகிர்ந்திருக்கிறீங்க. மண்டைக்காடு குறித்து இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நீங்க மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க ஐயா. இது போன்ற ஒரு அசம்பாவிதம், இது போன்ற ஒரு ஒரு துர் நிகழ்ச்சி வந்து அடுத்தடுத்து எப்பவும் நிகழக்கூடாது, அதற்கு வந்து எது வழி கோலும் அப்படிங்கறது நீங்க ரொம்ப வலிமையாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக இக்கலவரம் குறித்தும் இந்த வரலாற்று நிகழ்வை குறித்தும் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தோழர்த்தியாக. மிக்க நன்றி. தமிழர்களாக ஒன்றுபடுவோம். நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.